காலை ஆராதனைக்கு ஆரம்பமாக சபையார் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் கருணையை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் கருணையை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. பாதையிலும் கூட வந்தீர், கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. நன்றி நன்றி தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. நன்றி நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் கருணையை எண்ணி போற்ற வந்தோம். சொல்லுங்க, நன்றி சொல்லி பாட வந்தோம், கருணையை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. நன்றி நினைத்து பாடும்படி ஒரு சிலாக்கியத்தை ஒரு கிருபையங்கள் நீங்க கொடுத்துக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். நன்றி ராஜா. சபையா நம் அனைவரும் இதே பிரசனத்தோடு இணைந்து ஒரு 5 அல்லது 10 நிமிடம் ஆண்டவரை நோக்கி, அந்த அழகை நோக்கி ஆராதிக்க வந்திருக்கிறோம். உணர்ந்தவர்களாய் இருந்த இடத்திலிருந்து ஒரு பாடலாம் இணைந்து சேர்ந்து உணர்ந்து பாடுவோம். அழகே 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 அழகே
பதினாயிரங்களில் சிறந்த அழகே 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 பதினாயிரங்களில் சிறந்த அழகே வாய்கள் திறந்து சொல்வோம் அழகே 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 உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம் அழகே இன்னொரு விசை அழகே 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 பதினாயிரங்களில் சிறந்த அழகே அழ்கான என்னை அழ்கான என்னை சுமந்த அழகே ஊழியனாய் மாற்றிய அழுக்காயிருந்த என்னை ஊழியனாய் மாற்றினீரே நோக்கி பார்ப்போமா அழகே 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 பதினாயிரங்களில் சிறந்த அழகே சத்தத்தை உயர்த்தி அழகே அழகே உணர்ந்து அழகே அழகே பதினாயிரங்கள் சிவந்த அழகே சிவந்த கண்ணும் உடைய அழகே சிவந்த கண்ணும் உடைய அழகே ஓ தாயின் கருவில் உன்னை என்னையும் சுமந்த அந்த அழகை நோக்கி பாருங்க சிவந்த கண்ணும் உடைய அழகே தாயின் கருவில் சுமந்த பதினாயிரங்களில் அழகே 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 பதினாயிரங்களில் சிறந்த அழகே இந்த உலகத்தில் நீங்களும் நானும் பாவியா இருந்த வேலைகள்ல உலகம் நம்மளை வெறுத்த நேரத்தில் உலகம் நம்மளை தூக்கி எறிஞ்ச வேலையில் ஆண்டவர் அந்த அழகு நம்மளை கட்டி அணைத்த போதெல்லாம் ஓ நம்ம அவரை விட்டு தூரம் போயிருக்கிறோம் பட் இந்த வேலையில் அந்த அழகை நோக்கி நம்ம பார்ப்போமா பாவியான என்னை அழைத்த உயிரே துரோகியான என்னை சுமந்த அழகே சொல்லுங்க பாவியான என்னை அழைத்த உயிரே என் சிந்தனையை என் சிந்தனையை ஆட்கொண்ட உயிரே அழகே அழகே இன்ன ஒரு நல்ல தெய்வம் பாரு பதினாயிரங்களில் சிறந்த அழகே உணர்ந்தவர்களாய் சத்தத்தை உயர்த்தி அழகே சொல்லுங்க அழகே 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 பதினாயிரங்களில் சிறந்த அழகே 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 பதினாயிரங்களில் சிறந்த அழகே உம்மை போல இந்த உலகிலே வேறு ஒருவரும் இல்லையே உம்மை போல இந்த உலகிலே எசப்பா ஆண்டவரே இல்லையே உம்மை போல நீரல்லோ என்னம்மா
திறந்து இல்லையே உமை போல உமை போல ஆமென் ஆண்டவரே
நீங்க தாண்டவர் எங்களுக்கு எல்லாமா இருக்க போகிறீர்கள். கடந்த நாட்களே எங்க கூடவே எல்லாமா இருந்த நீங்க எங்க எதிர்காலத்திலும் அமேன் எங்க பிரசன்ட் எங்க பாஸ்ட் எங்க ஃபியூச்சர் எல்லாத்திலுமே இனிமேல் நீங்க தாண்டவர் இருக்க போறீங்க. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்குள்ள நீங்க வாங்க பாலுகை செய்யுங்க. நன்றிகளை செலுத்துகிறோம். நேரத்திலும் கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையில்லாத நாமத்தில் ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் இன்றைக்கு படித்து அதில் உள்ள கருத்துக்களையும் ஆண்டவர் இன்றைக்கு என்ன வார்த்தை சொல்லி தேற்றுகிறார் என்பதை குறித்து தியானிக்க ஆண்டவரை உதவி புரிவாராக. ஏசையாவின் புஸ்தகம் 46:4 வசனத்தை வாசிப்போம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து எப்போதுமே நம்மை சுமந்து செல்கிறவர். இந்த வசனத்தினுடைய முன் வசனத்தை படிப்பீர்களானால் தாயின் வயிற்றில் கரு உருவாங்கிறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் நம்மை சுமந்து வந்திருக்கிறார். மத்திய சுவிசேஷம் 11:28 வசனத்தில் வருத்தப்பட்டு வாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஏன் நீங்கள் எதையும் சுமக்க வேண்டாம், நான் சுமப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உங்களை இதுவரையிலும் என் ஆண்டவர் தான் சுமந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுவது, நான் இனிமேலும் உன்னை சுமந்து வருவேன். இது எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்கிறீர்களோ அவர்கள் இருந்த இடத்திலிருந்து உள்ளத்துக்குள்ளேயே கர்த்தருக்கு நன்றி சொல்லி துதிக்க ஆரம்பிங்கள். தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்ன அர்த்தம்? நீ எதையும் சுமந்து செல்ல வேண்டாம், நான் உன்னை சுமக்க ஆயத்தமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆறுதலான வார்த்தை இன்றைக்கு தருகிறார். ஒரு 3 வசனத்தை வாசித்து காண்பிக்கிறேன். 1 பேதுரு 2:24 வசனத்தில் நாம் பாவங்களுக்காக செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார். இந்த வசனத்தில் பாவங்களை சுமந்தார். மேத்தியு காஸ்பில் 8:17 வசனத்தில் அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இந்த வசனத்தில் பலவீனங்களை நோய்களை சுமந்தார். ஏசையாவின் புஸ்தகம் 53:4 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நான் படித்த இந்த 3 வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள், நோய்கள், பலவீனங்கள், பாடுகள், துக்கங்கள் இவை எல்லாவற்றையுமே சுமந்து தீர்த்தார் என்று இந்த வசனத்தில் படிக்கிறோம். இந்த வசனத்தை நாம் படிக்கும்போது அதில் உள்ள வேர்டு சுமந்தார் என்ற வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆனால் இதற்கு முன்பு நாம் படித்த இயேசையா புஸ்தகம் 46:4 வசனத்தில் நான் சுமப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சுமந்தார் என்ற வார்த்தைக்கும் சுமப்பேன் என்ற வார்த்தையை இப்போ நீங்கள் கேட்கும்பொழுதே நமக்கு ஒரு ஆறுதலையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கிறது. எனவே இந்த வார்த்தையை நீங்கள் உங்கள் இருதயத்தில் அப்படி ஏற்றுக்கொண்டு கர்த்தர் இனிமேலும் என்னை சுமப்பார் என்று விசுவாசியுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை சுமந்து செல்ல ஆயத்தமாக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை கொடுக்கிறார், உங்களுக்கு ஒரு உறுதி கொடுக்கிறார், நான் உன்னை சுமப்பேன். இதுவரையிலும் நான் தான் உன்னை சுமந்து வந்திருக்கிறேன், இதுவரையிலும் நான் தான் உன்னை ஏந்தி வந்திருக்கிறேன், இதுவரையிலும் நான் தான் உன்னை தப்புவித்து வந்திருக்கிறேன். எல்லாம் உண்மை, ஆனால்
உன்னுடைய முதிர் வயது வரைக்கும் நான் உம்மை சுமப்பேன் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு உறுதியாய் ஒரு வாக்கு கொடுக்கிறார். இது விசுவாசத்தோடு உங்களுடைய சிந்தையில எடுத்துக்கொண்டு தைரியமாய் நீங்கள் நடந்து செல்லுங்கள். கர்த்தர் நீங்கள் போகிற எல்லா பாதைகளிலும் உங்களுடைய கரடு முரடான பாதையானாலும் எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னை சுமந்து செல்ல ரெடியா இருக்கிறார். சந்தோஷத்தோடு கரங்களை தட்டி ஒரு ஆமென் என்று சொல்லுங்கள். ஏசியாவின் புஸ்தகம் 46 முதல் 7 வசனங்களை வீட்டில் சென்று பொறுமையாய் படித்து பாருங்கள். அந்த இடத்துல பாபிலோனின் தேவதைகள் என்று சொல்லி பேல் நேபோ என்று 2 தேவதைகள் இருக்கிறார்கள். இவைகள் கர்த்தருக்கு முன்பாக விழுந்து பணிந்து கொள்ள வேண்டியவைகள். ஆனால் இவைகளை மனிதன் பணிந்து கொள்கிறான். இந்த இடத்துல இவைகள் வெள்ளியினாலும் பொன்னினாலும் செய்யப்பட்ட விக்கிரகங்கள். இவைகள் தட்டானால் உருவாக்கப்படுகிறது. இந்த விக்கிரகங்களுக்கு ஒரு இடம் விட்டு ஒரு இடம் செல்ல தெரியாது. இந்த விக்கிரகங்கள் எந்த ஒரு மனிதனையும் ரட்சிக்க திராணி இல்லாதது. இந்த விக்கிரகத்தில் நீங்கள் எதை சொன்னாலும் அதை தன் செவியினாலே கேட்க முடியாது. இந்த விக்கிரகங்கள் தானாகவே எதையும் தனக்கென்று செய்து கொள்ளவும் முடியாது. இப்படிப்பட்ட விக்கிரகத்தை மனிதன் சுமந்து செல்ல வேண்டுமே ஒழிய இந்த விக்கிரகங்கள் ஒரு மனிதனையோ நம்மையோ சுமந்து செல்ல ஒரு நாளும் வாய்ப்பில்லை. இப்படி ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு என் ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகள் எல்லாம் உன்னை சுமக்காது, நான் உன்னை சுமப்பேன். என் அன்புக்குரிய தேவ ஜனங்களே, இந்த விக்கிரகங்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட விக்கிரகங்கள் என்று சொல்லுகிற தெய்வங்கள் ஒரு நாளும் ஒரு பொழுதும் நீங்கள் நானும் ஆராதிக்கிற தெய்வத்தை போல நம்மை சுமந்து செல்லுகிற தெய்வங்கள் அல்ல. அவற்றைத்தான் மனிதன் சுமந்து செல்ல வேண்டும். இதை கேட்கும்பொழுது அநேக கேள்விகள் மனிதனுக்கு எழும்பலாம். நான் மறுபடியும் உங்கள் சிந்தைக்குள் ஒரு வார்த்தையை மாத்திரம் ஆணித்தரமாய் சொல்லுகிறேன், நீங்கள் நானும் ஆராதிக்கிற தெய்வத்தை எந்த மனிதனும் சுமந்து செல்ல வேண்டியதில்லை. அவர் நம்மை சுமப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால் நீங்களும் நானும் ஒரு பாக்கியம் உள்ள ஜனங்கள். ஏனென்றால் நம்மை சுமப்பதற்கு ஒரு தெய்வம் உண்டு. நான் சுமப்பேன் என்று வாயை திறந்து சொல்லுகிற ஒரு தெய்வம் உண்டு. இதுவரையிலும் நம்மை தப்புவித்து பாதுகாத்து நம்மை நோயை சுமந்து பாவங்களை சுமந்து பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தேன், இனியும் உன்னை சுமப்பேன் என்று சொல்லுகிற ஒரு பாக்கியமுள்ள தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் நாம் உண்மையாகவே விசேஷித்தமானவர்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் மாத்திரம் பாதி கரங்களை உயர்த்தி சத்தமாக ஒரு அல்லேலூயா என்று சொல்லுங்கள். ஆமென். அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ ஜனங்களே, நான் இந்த வசனத்தை மையமாக கொண்டு நம்முடைய ஆண்டவர் நம்மை எப்படியெல்லாம் சுமப்பார் என்று ஒரு 3 உண்மைகளை மாத்திரம் உங்களுக்கு மனதில் புரியும்படியாக நான் சொல்லுகிறேன். கூர்ந்து கவனிங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் முதிர் வயது வரையில் உங்களை சுமந்து செல்லுவார். ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். உபாகமம் 32:11 வசனத்தில், கழுகு தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் நம்மை சுமப்பார். இந்த வசனத்துல கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல என் ஆண்டவர் சுமப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த தேவ பிள்ளைகளே இந்த கழுகினுடைய அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும். இதனுடைய அர்த்தம் என்ன? அந்த அளவுக்கு ஒரு உன்னத அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தினுடைய ஆழத்தை சற்று உங்கள் மனதிலே புரிய வைக்கிறேன். கழுகனுடைய உயர்ந்த அளவில் பறப்பதை குறித்து உங்கள் மனசில் தெளிவாய் ஒரு காரியத்தை நான் காண்பிக்கிறேன். நல்லா கவனிங்க. இந்த கழுகனுடைய அனுபவம் என்பது ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்கிற அனுபவம். இன்னும் சொல்ல போனால் ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய மகிமையை காண்பிக்கிற அனுபவம். இந்த கழுகு என்ன செய்யுமாம்? தன்னுடைய சட்டைகளை விரித்து தன் குஞ்சுகளை மேலே அமர வைத்து விட்டு உயிரே பறந்து செல்லுமாம். நல்ல எந்த அளவுக்கு உயரமாய் போக முடியுமோ அந்த அளவுக்கு உயரமாய் போய் தன்னுடைய சிறகுகளை மூடிக்கொள்ளுமாம். இது மூடிக்கொண்ட பிறகு தன் குஞ்சுகள் எல்லாம் கீழே விழுந்து விடும். அப்படின்னாலும் அவ்வளவு உயரத்திலிருந்து இந்த குஞ்சுகள் எல்லாம் கீழே விழுந்து தரையில் வந்து தொடும் அளவுக்கு வரும்பொழுது வேகமாக பறந்து வந்து அந்த கழுகு மறுபடியும் தன் குஞ்சுகளை கீழே விழாமலும் பிடித்து கொள்ளுமாம், தாங்கிக் கொள்ளுமாம். மறுபடியும் உயர எடுத்து செல்லும், மறுபடியும் கீழே விடும்.
அந்த குஞ்சிகள் உருண்டு 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 பரண்டு உருண்டு பரண்டு கீழே தொடுகிற நிலை வரும்பொழுது மறுபடியும் அந்த கழுகு தன் குஞ்சிகளை கீழே படாதபடி சேதப்படாதபடி பாதிப்பு ஏற்படாதபடி தாங்கிக் கொள்ளும். கழுகினுடைய ஆசை என்ன? என்னை போல என் குஞ்சுகளும் உயரத்தில் பறக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் என்ற ஆசையில் இந்த கழுகு தன் குஞ்சுகளை எவ்வளவு உயிரை எடுத்து செல்கிறது. அவருடைய எண்ணம் என்ன? குஞ்சுகள் தானாகவே பறக்க வேண்டும், உயரத்தில் பறக்க வேண்டும். ஆனால் அதை அப்படியே அந்த குஞ்சுகள் பயிற்றுவிக்கப்பட்டு கற்றுக்கொண்டு இவை தானாகவே உயரத்தில் செல்லக்கூடிய நிலைக்கு வந்து விடுகிறது. இந்த தாய் கழுகு எப்படி உயரத்தில் பறந்ததோ அதே போல இந்த கழுகுகளும் உயரத்தில் பறந்து செல்வதற்கு தேர்ச்சி பெறுகின்றன. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரும் நம்ம அப்படித்தான் எதிர்பார்க்கிறார், நம்மிடத்தில் அப்படித்தான் சில குணாதிசயங்களை விரும்புகிறார். இன்னும் நம்மை பாலுண்கிற குழந்தைகளைப் போல கர்த்தரை இருக்க விரும்பவே இல்லை. அவைக்குரிய ஜீவித்தில் நீங்களும் நானும் இன்னும் குழந்தைகளாகவே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பவில்லை. இன்றைக்கு அநேகர் பல வருடங்களாய் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் இன்னும் ஆவிக்குரிய நிலையிலே குழந்தைகளைப் போலவே இன்னும் கூட அவங்களுக்கு பாட்டிலில் பால் ஊற்றி நப்பில் போட்டு பால் குடிச்சிற குழந்தை போலத்தான் அவங்கள ஹேண்டில் பண்ண வேண்டுமே ஒழிய உன்னத நிலைக்கு, ஆவிக்குரிய ஜீவியத்தில் உயர்ந்த நிலைக்கு அவர்களால் இன்னும் போக முடியவில்லை. ஏன்? வேதம் அழகாய் சொல்கிறது, 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று வேதம் அழகாய் சொல்கிறது. அப்படி என்று சொன்னால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு விசுவாசி ஒரு கிறிஸ்துவன் வளர வேண்டும் என்று சொன்னால் வேத வசனங்களை நன்கு அறிந்து படித்து அதை உட்கொண்டால் மட்டுமே ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர வேண்டும். அநேகர் சொல்லும்போது நாங்கள் 25 கிறிஸ்தவர்கள், 30 கிறிஸ்தவர்கள், 15 கிறிஸ்தவர்கள் என்றெல்லாம் வருடங்களை சொல்வார்கள். அது அல்ல கிறிஸ்தவ அனுபவம். நான் வேதாகம கல்லூரி படித்திருக்கிறேன் என்று சொல்லி பெருமை அடித்துக் கொள்வார்கள். வேதாகம கல்லூரி படிப்பதினாலே ஆவிக்குரிய ஜீவியம் வளர்ந்து விடவும் முடியாது. ஒரு முறை என் வீட்டுக்கு ஒரு போதகரும் அவருடன் ஒரு சகோதரரும் வந்திருந்தார். அந்த போதகர் என்னிடத்துல அந்த தம்பியை அறிமுகம் செய்யும்போது, ஐயா இவர் வந்து பைபிள் காலேஜ் படிக்கிறார், என்னோடு கூட ஊழியத்தில் இருக்கிறார் என்று சொன்னார். ஆனால் தம்பியை பார்த்து சொன்னேன், தம்பி பைபிள் காலேஜ் படிக்கிறது முக்கியம் இல்லைப்பா, பைபிள் படிக்கணும்ப்பான்னு சொன்னேன். இந்த வார்த்தையை அந்த பாஸ்டர் கேட்டு கவனிச்சியா அப்படின்னு சொன்னார். அர்த்தம் என்ன? பைபிள் கல்லூரி படிப்பது என்பது முக்கியமல்ல, பைபிள் படிப்பது ரொம்ப முக்கியம். அப்போ பைபிள் படிக்க படிக்க, வேத வசனத்தை படிக்க படிக்க, ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறுகிற அனுபவத்துக்குள்ளே ஒரு கிறிஸ்தவன் ஈஸியாக வர முடியும் என்பதை இந்த காலை வழியில் உங்களை மனதில் பதிய வைக்கிறேன். தேவ பிள்ளைகளை, கொலோசியருக்கு நிருபம் 3:1-2 படித்திருந்தேன் சொன்னால், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் மேலானவைகளை தேடும்படிதான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆவிக்குரிய ஜீவித்தினுடைய உன்னத அனுபவம் தான் மேலானவைகளை தேடுவது. ஒரு மனிதன் வேத வசனத்தை ஆராய்ந்து அறிந்து உணர்ந்து விரும்பி படிக்கும் பொழுது அவன் பூரணத்தை நோக்கி கடந்து செல்கிறான். இன்னும் சொல்ல போனால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்கிறான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு கிறிஸ்தவன் கழுகை போல உயர பறக்கிற அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும். நன்றாக கவனியுங்கள், ஈக்கள் இருக்கிறது, அந்த ஈக்களும் பறக்கிறது தான். அது பறக்கும்போது எங்கே உட்காருதுன்றது உங்களுக்கு தெரியும், கண்ட இடத்துல உட்காரோம். அதெல்லாம் சொல்லும்போதே நீங்கள்லாம் ஒரு மாதிரி ஆகிடுவீங்க, அங்கெல்லாமா உட்காருது அப்படின்னு சொல்லி. அந்த ஈக்களும் பறக்கிறது, காகம் பறக்கிறது, குருவி பறக்கிறது, எங்களுக்கெல்லாம் தெரியாதான் நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், காகம் பறக்கணும் தெரியும், குருவி பறக்கணும் தெரியும். ஆனால் கழுகும் பறக்கிறது, ஏன் இதை விவரித்து காண்பிக்கிறேன்னு தெரியுமா?
நீங்கள் நானும் ஒரு ஈக்களை போலவோ காகத்தை போலவோ குருவிகளை போல பறக்கிற அனுபவம் அல்ல கிறிஸ்துவ அனுபவம், கழுகை போல உயரத்தில் பறக்கிற அனுபவம். என் அன்பு தேவ ஜனங்களே, எந்த ஒரு மனிதன் திருவசனமாகி ஞான பாலின் மேல் வாஞ்சியா இருக்கிறானோ அவன் உயர பறக்கிற உன்னத அனுபவத்துக்குள்ளே கடந்து செல்வான். இன்று கால வேளையில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக்கூட என்ன தெரியுமா, கழுகை போல கர்த்தர் உங்களை சுமந்து செல்ல வேண்டுமானால் நீங்கள் திருவசனம் ஆகிய ஞான பாலின் மேல் வாஞ்சாயிருங்கள். கழுகினுடைய உன்னத நிலைமைக்கு, கழுகு எந்த அளவுக்கு உயர பறக்கிறதோ அந்த அளவுக்கு ஆவிக்குரிய ஜீவத்தில் உயர்ந்த நிலையை நீங்கள் அடைய முடியும். எஸ், இப்படிப்பட்ட உன்னத அனுபவம், இப்படிப்பட்ட உயர்ந்த நிலை, இப்படி ஒரு மகிமையான நிலையை நீங்கள் பெற வேண்டுமானால் உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் தேவைப்படுகிறார். அன்பு தேவ ஜனங்களை, ஒருவேளை இதை செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இல்லை, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் இல்லை என்று சொன்னால் இப்பொழுது உங்கள் கரங்களை அப்படியே உங்களுடைய சிரசின் மேலே வைத்து ஆண்டவரே என்னுடைய உச்சி முதல் உள்ள கால் வரை பரிசுத்த ஆவியானவரால் என்னை நிரப்புங்கப்பா என்று ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்புவாராக. இந்த பரிசுத்த ஆவி எப்பவுமே நாடுங்கள். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை தேற்றரவாலாய் அனுப்பியிருக்கிறார். உங்களுடைய ஆசை, உங்களுடைய ஏக்கம் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வாஞ்சி உங்களுக்கு இருக்கும் பொழுது நிச்சயமாய் உங்களை கர்த்தர் ஆவிக்குரிய மகிமையின் அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை நடத்துவார். இதை வாஞ்சியுங்கள். பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே வாஞ்சியுங்கள். நிச்சயம் நீங்களும் கழுகை போல உயர்ந்த உன்னத அனுபவத்துக்குள்ளே கடந்து போவீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை என்ன தெரியுமா, கழுக போல நான் உன்னை சுமந்து செல்ல போகிறேன். இன்றைய நாளில் சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு என் ஆண்டவர் தேற்றுகிற வார்த்தை, கழுகை போல நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய போகிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான மகிமையை காண போகிறீர்கள். நீங்கள் என்ன தினமும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே என்னை உங்க சாயலாய் மாற்றுங்க அப்பா. கழுகு எப்படி உயரத்துல பறந்து உன்னதத்தினுடைய அனுபவத்துக்கு நேராய் கடந்து போகிறதோ அப்படி என்னையும் உன்னத அனுபவத்துக்குள்ளே கடந்து செல்ல உங்களுடைய சாயலுக்கு ஒப்பாய் என்னை மாற்றுங்கள் என்று ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை கழுகை போல சுமந்து செல்வா. இரண்டாவது ஒரு காரியத்தை காண்பிக்கிறேன். ஏசையாவின் புஸ்தகம் 40 பதினோராவது வசனத்திலே, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். இந்த வசனத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்வது, நான் மேய்ப்பனை போல மடியில் நான் உங்களை சுமப்பேன். தேவ பிள்ளைகளை, எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர்ல, உன்னை மடி மேலே வச்சு சுமப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த மடி என்று சொல்லும்பொழுது இதில் ஒரு ஆழமான கருத்துக்குள்ளே நீங்கள் செல்ல வேண்டும். சாதாரணமாக ஒரு மேய்ப்பன் தன் மந்தையில் இருக்கிற ஆட்டை தன் மடியின் மேலே வைத்து சுமப்பேன், மடியின் மேலே வைத்து அரவணைப்பேன் என்று சொல்கிறார் என்று சொன்னால், உங்களுடைய என்னுடைய மேய்ப்பனாகிய கிறிஸ்து உங்களையும் என்னையும் தன் மடியில் அனைத்து சுமந்து செல்ல ஆயத்தமாகவே இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, வேதவசனம் இப்படி சொல்லுகிறது. யோவான் 18:18 தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். தேவ பிள்ளைகள், பிதாவினுடைய மடியிலிருந்த ஒரே பிறன குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி தேவன் அவரை வெளிப்படுத்தினார். நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தையை. பொதுவாக குழந்தையை மடியில் வைப்பவர்கள் தாய்மார்கள் தான். அவர்கள் தான் குழந்தையை மடியில் வைத்து அரவணைப்பார்கள். அவர்கள் மடியிலே குழந்தையை வைப்பதற்கு காரணம் உண்டு, மார்போடு அணைப்பதற்கும் காரணம் உண்டு. அதை நான் இப்போ சொல்லுவதற்கு இல்லை, நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். அது எதை புரிய வைக்கிறது உங்களுக்கு எனக்கும், குழந்தையின் மேலுள்ள அன்பு, குழந்தையின் மேலே உள்ள பாசம். அந்த அளவுக்கு தேவன் நம்மையும் கூட அவருடைய மடியில் வைத்து
அரவணைக்கு ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஒரு மடியில் இருக்க ஆசைப்படுறீங்க? தேவனுடைய மடியில் இருப்பது என்பது நமக்கு ரெண்டு விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது. ஒரு தாய் மடியில் ஒரு குழந்தை இருப்பது என்பது ரெண்டு விதமான அர்த்தத்தை குறிக்கிறது. ஒன்று, தாய் தன் அன்பை வெளிப்படுத்துகிறாள். தன்னுடையது எல்லாம் அந்த குழந்தைக்கு என்பதை தான் தன் மடியில் வைத்து அனைத்து பால் கொடுக்கிறாள். இன்றைக்கு ஒரு குழந்தையை மடியில் மேலே வைத்து அணைக்கிறாளோ, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த தாயினுடைய எல்லா ஐஸ்வர்யங்களும் அந்த பிள்ளைக்கு சொந்தமானவைகள். அதே நேரத்தில் அந்த தாய் எதை விரும்புகிறாளோ அது பிள்ளையினிடத்தில் எதிர்பார்க்கிறாள். தேவ பிள்ளைகளே, மடியின் மேல் இருக்கிற பிள்ளைகள் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். மடியின் மேல் இருக்கிற தேவ பிள்ளைகள் தேவனுடைய ஐஸ்வர்யத்துக்கு சொந்தக்காரர்கள். எந்த பிள்ளைகள் தேவனுடைய மடியில வைத்து தாளாட்டப்படுகிறார்களோ அவர்கள் அவருடைய விருப்பத்திற்கு இணங்க நடக்க வேண்டும். புரிந்தவர்கள் இருந்த இடங்களில் இருந்து, ஆமாண்டவரே, என்னையும் உங்களுடைய விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் பொறுமையாக யோவானவரின் சுவிசேஷம் 3 35 வசனத்தை, பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்புக் கொடுத்தார். நீங்கள் கவனித்திருப்பீங்க, பிதாவானவர் குமாரன் மேலே அன்பாக இருந்ததினாலே தன் மடி மேலே இருந்த மகனுக்கு தன்னுடைய எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தது போல, கர்த்தர் அவருக்கு கொடுத்த ஐஸ்வர்யத்தை நம்மை அவர் மடி மேலே வைத்திருப்பதினாலே நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். மேத்யு காஸ்பல் 3:17 அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. பிதா தன் மடியிலுள்ள குமாரன் மேலே அன்பு வைத்ததுனால மேலே இருந்து பரலோகத்திலிருந்து ஒரு அசரீரி சத்தம் ஒன்று வந்து, இவர் என் நேசகுமாரன் என்று ஒரு சத்தத்தை சொல்லி அவர் மேலே வைத்த அன்பை வெளிப்படுத்தினது மாத்திரமல்ல, அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் கிறிஸ்துவுக்கு கொடுத்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்போது நம்முடைய மேய்ப்பு நாங்கள் கிறிஸ்துவும் கூட, பிதா அவருக்கு என்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுத்தாரோ அதையெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அநேகர் நினைப்பதெல்லாம் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு இனோவா கிறிஸ்டா காரையும், ஒரு பெரிய வாய்ஸ் கார்டனில் பங்களாவையும், நிறைய நிலம் நட்டு நகை நட்டு பணம் எல்லாவற்றையும் கொடுத்தது போல நமக்கும் இயேசு கிறிஸ்து கொடுப்பார் என்று சில பேர் நினைக்கிறீர்கள். பிதாவானவர் எந்த இடத்திலையும் கிறிஸ்துவுக்கு போயஸ் கார்டனில் ஒரு பங்களாவையும் ஒரு பிஎம்டபிள்யூ காரையும் கொடுத்ததோ அல்லது வேறு எதுவும் இல்லை, பிதாவுக்கு இதெல்லாம் சொந்தமோ அதெல்லாவற்றையும் கிறிஸ்துக்கு கொடுத்தார். இப்படி உங்களை புரிய வைக்கிறேன், பிதாவானவர் கிறிஸ்துவுக்கு ஞானத்தை கொடுத்தார், வல்லமையை கொடுத்தார், உபகிஷங்களை கொடுத்தார், அதிகாரங்களை கொடுத்தார். பிதாவிடத்தில் என்ன ஞானம் இருந்ததோ அதே ஞானம் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தது. வேதம் சொல்வது பிதாவானவர் ஞானத்தில் சிறந்திருந்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்துவானவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். நிறைய பேர் கவனிங்க, ஞானம் இல்லாமல் பேசுவாங்க. நான் இப்போ டீசெண்டாக ஞானம்னு சொன்னேன், அறிவில்லாமல் பேசுவாங்க, அறிவில்லாமல் நடந்துக்கிறாங்க. இன்றைக்கி குடும்பங்களில், சபைகளில், ஊழியங்களில், அது ஊழியக்காராக இருக்கட்டும், அது நபர்களாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், யார் ஒருத்தர் ஞானம் இல்லாமல் பேசுறது, ஞானம் இல்லாமல் நடக்கிறாங்களா நீ புரிஞ்சிக்கோ. பிதாவானவரோ கிறிஸ்துவோ உனக்கு அது கொடுத்தது அல்ல. பிதாவானவர் கிறிஸ்துவுக்கு கொடுத்த அத்தனை ஐஸ்வர்யங்களில் ஒன்று ஞானம். அந்த ஞானம் இருக்குதா? பிதா கிட்ட, இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க, அப்பா எனக்கு உங்கள் ஐஸ்வர்யத்தில் அந்த ஞானத்தை கொடுங்கப்பா. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நீங்கள் செய்கிற செயலெலாம் அறிவோடு தான் செய்கிறீங்களா? ஞானமாக தான் செய்கிறீங்களா? பேசுகிறீங்களே ஞானமாக தான் பேசுகிறீங்களா? அறிவோடு தான் செய்கிறீங்களா? ஆனால் எந்த இடத்துலையும் கிறிஸ்து இயேசு அறிவில்லாமல் நடந்து கொண்டதுமில்லை, அறிவில்லாமல் பேசியதும் இல்லை. நான் இப்படி சொல்கிறேன், ஞானத்தோடு தான் பேசினார், ஞானத்தோடு தான் நடந்து கொண்டார். அதே நேரத்தில் அவருக்கு அதிகாரம் இருந்தது. பூமியின் மேல் அதிகாரம் இருந்தது, சத்ருவின் மேல் அதிகாரம் இருந்தது, வியாதியின் மேல் அதிகாரம் இருந்தது, அவர் மேலே ஒரு பெரிய வல்லமை இருந்தது. அவர்கிட்ட
எல்லா பொக்கிஷங்களும் இருந்தது. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் ஒரு மேய்ப்பனை போல மடியில் வைத்து நம்மை அன்பு செலுத்துவது, அவருக்கு பிதாவானவர் என்னையெல்லாம் கொடுத்தாரோ என்னவெல்லாம் கொடுத்தாரோ அத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராகவே இருக்கிறார். இது கேட்கும் பொழுதே உங்களுக்குள்ள ஒரு உணர்ச்சி வசப்பட்டு, அதாவது உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனை ஒரு தட்டு தட்டி எழுப்பி எழுந்துடுறா, கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்து நடத்துவார். ஒன்று சொல்கிறேனே, உங்களுக்கு ஞானம் என்கிற ஒரு பொக்கிஷம் உனக்கு இருந்துட்டாலே நீ எல்லாவற்றையும் ரொம்ப அழகாக ஆண்டில் பண்ணிட்டு போயிடலாம், ரொம்ப அருமையாக நடத்த முடியும். இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட என்ன தான் இருக்குதோ இல்லையோ, கொஞ்சம் கூட மண்டியில் மசாலாவே இல்லை. நிறைய பேர் நினைக்கலாம், யார் மண்டியில் மசாலா இல்லை நீங்கள் கேட்குறீங்க, அப்படி தானே? மசாலானா நீங்கள் உடனே புரிஞ்சிக்கூடாது. உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் மிளகைத்தூள், உப்பு, காஞ்ச மிளகாலாம் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணு நினைக்கிறீங்க, அந்த மசாலா சொல்ல வரல. அறிவில்லாமல் பேசுறது, அறிவில்லாமல் செய்கிறது, இன்னும் நம்ம லாங்குவேஜில் ஏடா கூடமாக செய்கிறது. ஏடா கூடமாக யாருனா எதனா பண்ணிருக்கா நீங்கள் புரிஞ்சிங்க, நீங்கள் கர்த்தருடைய மடியில் இல்லை. தேவ பிள்ளைகளே, ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் ஒரு மேய்ப்பனை போல உன்னை மடியில் வைத்து சுமக்க போகிறேன். இந்த மடி என்று சொல்லும்பொழுது நான் உங்களை சற்று இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்குள்ளே கொண்டு போகிறேன். அதற்கு முன்பாக நீங்கள் எல்லாம் உங்கள் வாயிலிருந்து அறிக்கை செல்லுங்கள், நான் அவருடைய மார்போடு அணைக்கப்பட்டிருக்கிறேன், நான் அவர் மடியில் இருக்கிறேன், நான் இயேசுவினுடைய மடியில் இருக்கிறேன்னு சொல்லுங்க பார்ப்போம். வாய் திறந்து சொல்லுங்க, நான் அவருடைய மடியில் இருக்கிறேன். சொல்லுங்க, நான் அவரால் அணைக்கப்பட்டிருக்கிறேன், நான் அவரால் அணைக்கப்பட்டிருக்கிறேன். தாய் மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய் மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டே. இந்த வரிகளில் பாடும் பொழுது அந்த ஃபீல் உங்களுக்கு வரணும், நான் ஒரு குழந்தையைப் போல என் ஆண்டவருடைய மடியிலே சாய்ந்திருக்கிறேன். எப்போ நீங்கள் தாயினுடைய மடியிலே சாய்ந்தது போல கிறிஸ்துவின் மடியில் சாய்கிறீர்களோ, அவருடைய எல்லா ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு சொந்தமாகிறது. அதே நேரத்தில் அவர் என்ன விரும்புகிறாரோ அந்த விருப்பத்தை உங்கள் மூலம் செயல்படுத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். இனி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சொல்லக்கூடாது, நான் ஒரு ஏழை, நான் ஒரு கோழை, நான் ஒரு பிச்சைக்காரன், என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று நீங்கள் சொல்லாதீர்கள். நான் பிதாவினுடைய, கிறிஸ்துவினுடைய மடியில் இருக்கிறேன், அவர் என்னை அரவணைத்திருக்கிறார் என்று சொல்லுங்கள். ஒரு சம்பவத்தை இந்த மடி என்பதற்கு நான் காண்பிக்கிறேன், அது விளக்கம் உங்களுக்கு சொல்லும் பொழுது நீங்கள் இன்னும் சற்று புரிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும். 2 ராஜாக்கள் 4:20 அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியான மட்டும் அவள் மடியில் இருந்து செத்து போனான். இந்த இடத்திலையும் நீங்கள் மடி என்ற வார்த்தையை கவனிக்கலாம். இந்த சம்பவத்தை நான் புரிய வைக்கிறேன். சூனமெத்தியால் குழந்தை இல்லாமல் இருக்கிறாள். அநேக ஆண்டுகள் குழந்தை இல்லை, ஆனால் அவளுடைய வீட்டுக்கு அடிக்கடி செல்லுகிற எலிசா என்ற தேவ மனுஷன் மூலிமாய் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைத்து ஏற்ற காலத்தில் ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். ஒரு முறை பிள்ளை தகப்பனோடு கூட செல்லுகிறான், பிள்ளைக்கு தலைவலி ஏற்படுகிறது, பயங்கரமான தலைவலி. தகப்பன் பிள்ளையை தாயினிடத்தில் கொண்டு போகும்படி ஏற்பாடு செய்கிறான். பிள்ளை தாயினிடத்தில் வருகிறது. தாய் தன் பிள்ளையை மடியில் வைத்து வெகு நேரம் வைத்திருந்தால் பிள்ளை மரித்து விட்டது. கவனியுங்கள், தாய் நேரடியாக தேவ மனுஷனிடத்தில் ஓடுகிறாள். அவர் காலை பிடித்து கொண்டு அழுகிறாள், என் மகனுக்கு ஜீவன் வேண்டும், என் மகன் திரும்பவும் உயிர் பெற வேண்டும் என்று அவள் விண்ணப்பிக்கிறாள், அழுகிறாள். தன்னுடைய ஆசையை தேவ மனிதனிடத்தில் சொல்லுகிறாள். அவரும் அந்த சூனமித்தியாளுக்காக ஜெபிக்கிறார். அந்த மகன் திரும்பவும் உயிர் பெற்று எழும்புகிறான். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த இடத்தில் நான் இதில் ஒரு ஆவிக்குரிய கருத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த ஆசைப்படுகிறேன். அந்த தாயின் மடியில் இருந்த குழந்தை
மறுபடியும் உயிர் பெற்று ஏமனதற்கு அந்த தாய் காரணம். அந்த தாயினுடைய விருப்பம் என் பிள்ளை மறுபடியும் உயிர் பெற்று எழும்ப வேண்டும். அதே போல தான் இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்கிற நிலையிலே மரித்து கொண்டு போயிருக்கிறீர்கள். அத்துடைய கர்த்தருடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீங்கள் மறுபடியும் உயிர் பெற்று எழ வேண்டும். ஆவிக்குரிய ஜீவத்தில் செத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அவர் மடியின் மேலே வந்துவிடு. அவர் மடியின் மேலே தலைவலியோடு கூட வந்து விழுந்த அந்த பிள்ளை மரித்தாலும் மறுபடியும் உயிர் பெற்று எழுவதற்கு அந்த தாயினுடைய விருப்பம் அந்த பிள்ளையின் வாழ்க்கையில் நிறைவேறியது போல, கர்த்தருடைய மடியில் இருக்கிற உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவம் செத்து கொண்டு போயிருந்தாலும் என் ஆண்டவருடைய விருப்பம் எல்லாம் மறுபடியும் உயிர் பெற்று எழ வேண்டும். புரிந்தவர்கள் மாத்திரம் ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவினுடைய மடியில் நீங்கள் இருக்கும்போது அவருடைய விருப்பம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். இந்த நாளிலிருந்து கர்த்தர் கிறிஸ்து ஒரு மேய்ப்பனை போல உங்களை தன் மடியில் வைத்து சுமக்க போகிறார். அவருடைய சகல செல்வங்கள், அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய ஞானம், அவருடைய வல்லமை, அவருடைய பொக்கிஷம் எல்லாமே உங்களுக்கு சொந்தமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நீங்கள் உங்களையும் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேய்ப்பனாக இருந்து உங்களை சுமக்க வல்லவராகவே இருக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி அதை முடிக்க தேவன் கிருபை செய்வாராக. எண்ணாகமம் 11:12 இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல. இந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நான் அவன் சுமப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இந்த அதிகாரத்தை நீங்கள் பொறுமையாக படித்து பாருங்கள். மோசேவுக்கும் கர்த்தருக்கும் ஒரு வாக்குவாதம் நடைபெறுகிறது. அந்த இடத்துல சொல்லப்பட்ட வசனம் தான் இந்த வசனம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கானானுக்கு வருகிறார்கள். அவர்கள் வனாந்தரத்தின் வழியாய் நடத்தப்பட வேண்டிய சூழ்நிலை. அப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே சாப்பிட்ட இறைச்சிகளை யோசிக்கிறார்கள். அங்கே நல்லா மீன் கறி முட்டை எல்லாம் சாப்பிட்டோம், ஆனால் இங்கே வந்தால் ஒன்றுமே இல்லை, வெங்காயம் வெள்ளைப்பூண்டு இதான்பா கிடைக்குது, எதுவுமே கிடைக்கலையே என்று சொல்லி புலம்பி மோசையினிடத்திலே வந்து வாதாடுகிறார்கள். எங்களுக்கு என்னத்தை கொடுத்தீர்? ஒன்றுக்கான ஒரு கறி இல்லை, ஒரு மீன் இல்லை, என்னத்தை எப்போ பார்த்தாலும் சாம்பார் ரசம் ஊறுகாய் தயிர் சாதம் இதையே போட்டுருக்கிறேன்னு சொல்லி நாம் சொல்வது போல மோசையிடத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் போய் முறையிடுகிறார்கள். ஒன்றும் காணுமே, ஒரு கவுச்சி இல்லை, ஒரு இறைச்சி இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்னு முறுமுறுக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு அதை கொடுத்தார். ஆனால் அவர்களுடைய முறுமுறுப்பு, அவருடைய கூக்குரல், அதே நிமித்தம் ஆண்டவர் அவர்களை தண்டிக்கிறார். கர்த்தருடைய கோபம் இவருடைய முறுமுறுத்தலினாலே, இவர்களுடைய இந்த கூக்குரலினாலே இவர்கள் மேலே கர்த்தருடைய கோபம் பற்றி எரிந்தது. இந்த காரியம் மோசேயின் பார்வைக்கும் பொல்லாப்பானதாக தான் இருந்தது. இந்த வசனத்தை நீங்கள் மறுபடியும் படித்து பாருங்கள். அந்த நேரத்தில் தான் மோசே கர்த்தரை நோக்கி இப்படி சொல்கிறான், நான் வசனத்தை படிக்கிறேன். தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலை அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோடு சொல்லும்படி இந்த ஜனங்களையெல்லாம் நானா கர்ப்பம் தரித்தேன், இவர்களை நானா பெற்றேன் என்று மோசே ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். இந்த வசனத்தை படிக்கும்போது இது ஒரு வாக்குத்தத்தம் போல் நமக்கு காணப்பட்டாலும் இருக்கிற கருத்துக்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். இவருடைய பிதாக்களுக்கு நீர் ஆணையிட்டு கொடுத்த தேசம், அதையும் முளையுங்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல. இதே மோசே தேவரிடம் சொல்லும்போது தகப்பன் என்று பயன்படுத்தின வார்த்தையை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த தகப்பன் என்று சொல்லும்போது தகப்பன் நம்மை வழிகாட்டுகிறார். அநேக விஷயங்களில் தேவ பிள்ளைகளே, நம்முடைய பரம தகப்பனாகிய கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் ஒரு தகப்பனை போல கர்த்தர் நம்மை சம்மந்து செல்வார். எத்தனை பேர் சத்தியத்தை கேட்கிறீங்களோ அவர்கள் மாத்திரம் ஒரு ஆமென் என்று சொல்லுங்கள். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்களுடைய சிந்தைகளிலே
வேறு எந்த ஒரு எண்ணமும் எழும்ப வேண்டாம் என்று மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, சகோதரனே, சகோதரியே, என் மகனே, என் மகளே, நீ எப்படிப்பட்டவள் என்பதை நான் அறியாததினால், நீ எவ்வளவு மோசமானவள் என்பதை நான் அறியாததினால், தெரியாமல் உன் மேலே நான் ஆசைப்பட்டு விட்டேன், தெரியாமல் நான் உன்னை சுமக்க நினைத்தேன் என்று மனிதர்களைப் போல கர்த்தர் சொல்லுபவரும் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ குறை இருக்குது, நீ இவ்வளோ தப்பு பண்ணிக்கிற, இவ்வளோ ஒரு மோசமான ஆள், உன்னை போய் நான் சுமக்கிறேன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி, உன்னை போய் நான் இப்படி ஆஸ்வதிப்பேன்னு சொல்லிட்டேனே அப்படி என்று சொல்லி, மனிதர்களைப் போல மனம் நோக செய்கிறவர் நீங்கள் நானும் ஆராதிக்கிற இந்த ஆண்டவர் அல்ல. இந்த தேவ பிள்ளைகளை ஆண்டவர் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் அறிவார். ஆண்டவருக்கு உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் தெரியும், ஆனால் ஒன்று அவருக்கு தெரியாது, தெரியுமா உங்களுக்கு என்னவென்று? உங்களை விட்டு விலகை ஆண்டவருக்கு தெரியாது, உங்களை கைவிட என் கர்த்தருக்கு தெரியாது, நீ கேடு கட்டு போ என்று உன்னை உதறி தள்ளி போக என் ஆண்டவருக்கு தெரியாது, இன்னும் சொல்ல போனால் நடுவழியில் கை கழுவிட என் கர்த்தருக்கு தெரியாது. இதெல்லாம் மனிதர்கள் செய்யக்கூடியது. உன்னை கட்டின கணவன் கூட இந்த இதை செய்வான், நீ கட்டின மனைவி கூட உன்னை கை கழுவி விடுவாள். என் ஆண்டவர் அப்படி நடு ஆத்துல கைவிட்டு விடுகிறவர் ஆண்டவர் அல்ல. உன்னை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் நான் உம்மை சுமப்பேன் என்று கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இதை கேட்கும் பொழுதே உங்களுக்குற ஒரு பலன் உண்டாகட்டும், ஒரு தைரியம் உண்டாகட்டும், என்னை முதிர் வயது வரையிலும் ஒரு தகப்பனை போல சுமந்து பரலோகம் சேர்க்கும் முறையில் என்னை சுமக்க ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்னாரே, அந்த ஆண்டவருக்கு நல்ல ஒரு கரத்தை தட்டி கர்த்தருக்கு மகிமையாய் நல்ல இருந்த இடங்களிலிருந்து. தகப்பன் என்று சொல்லும்போது அவரிடத்தில் ரெண்டு குணாதிசயங்கள் இருக்கிறது. தகப்பனிடத்திலே ஒன்று, தகப்பன் என்பவர் பிள்ளையை கரிசனையோடு பராமரிக்கிறார். அந்த பிள்ளைக்கு என்ன தேவை, அந்த பிள்ளையினுடைய வாஞ்சை என்ன, அந்த பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கரிசனையோடு கவனிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு தகப்பனிடத்திலே இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த தகப்பன் தன் பிள்ளை தவறு செய்யும் போது அன்போடு கூட சிட்சிக்கிற ஒரு பொறுப்பும் அந்த தகப்பனிடத்திலே உண்டு. சங்கீதம் 103:13 வசனம் இப்படி சொல்கிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அப்படின்னு சொன்னால் நம்முடைய பரம தகப்பனாக கிறிஸ்து கிட்ட இரக்கம் உண்டு, கரிசனை உண்டு, பராமரிப்பு உண்டு. அவர் என்றைக்குமே நம்மை நினைத்து கொண்டே இருக்கிறார். எல்லே லூயா என்று சொல்லுங்கள், ஆமேன் என்று சொல்லுங்கள். உங்களை அநேகர் மறந்து போயிருந்தாலும் எப்பொழுதுமே உங்களை நினைத்து கொண்டிருக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். இரண்புக்குரிய தேவ ஜனங்களே, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய வேலை, உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய திருமணம், உங்களுடைய எல்லா விஷயத்துக்கும் என் ஆண்டவர் ஒரு நல்ல திட்டம் போட்டு வைத்திருக்கிறார். அந்த திட்டமும் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நடைமுறைப்படுத்துவார், அதை நிறைவேற்றுவார். நல்லா கவனிங்க, வேதத்தில் ஒரு சம்பவத்தை நான் காண்பிக்கிறேன். ஆபிரகாம் இருக்கிறார், அவர் தன் மகன் ஈசாக்குக்கு பெண் பார்ப்பதற்காக அவர் ஒரு ஆளை நியமிக்கிறார். நீ போய் என் மகனுக்கு ஒரு பெண் பார், அவனுக்கு திருமணம் செய்ய வேண்டும். ஆனால் இப்போது நாம் இருக்கிற இந்த கானானில் எந்த பொண்ணையும் பார்க்காத, நான் பிறந்து வளர்ந்த ஊர் தெரியுமா, அங்கே போ, அங்கே போய் என் மகனுக்கு ஒன்று பொண்ணு பாருன்னு சொல்லி அனுப்புகிறார். நான் ஏன் இதை சொல்லுகிறேன், அவரும் போகிறார், அங்கே ஒரு நல்ல பெண்ணை பார்க்கிறார், பெண்ணை பார்த்து மகனுக்கு திருமணம் முடிக்கிறார். உலகத்தில் இருக்கிற, பூமியில் இருக்கிற ஒரு தகப்பன் தன் மகனுக்கு பெண் பார்ப்பதற்கு இவ்வளவு வேலைகளை செய்து இவ்வளவு கரிசனையோடு பெண்ணை பார்க்க வேண்டும் என்று பார்ப்பாரானால், உங்களை என்னையும் இதுவரை சுமந்து வந்திருக்கிறேன் ஆண்டவர், உங்களுடைய என்னுடைய எல்லா தேவைகளையும் மிக நேர்த்தியாக செய்ய வல்லவராகவே இருக்கிறார். கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். தேவ பிள்ளைகளே, நம்முடைய பரம தகப்பன் நம்முடைய எல்லா வாழ்க்கையினுடைய திட்டங்களையும் ஏற்கனவே வகுத்து விட்டிருக்கிறார். உங்களை என்னையும் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் உங்களை என்னையும் அவர் கைவிடாமல் சுமந்து கொண்டு போக கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய அரவணைப்புக்குள்ளே வந்துவிடுங்கள். இதை கேட்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி எழும்புவதாக. 2 தெசலோனிக்கேயர் 2:11-12 வசனத்தை உங்கள் வீடுகளில் சென்று பொறுமையாய் படித்து பாருங்கள். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதையும்
அறிந்திருக்கிறீர்கள். இந்த வசனத்தில் தகப்பன் சொல்லுகிறது போல புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் இந்த வார்த்தைகளை கவனிக்கும் போது ஒரு தகப்பனுடைய அன்பான சிட்சையும் ஒரு தகப்பன் தன் மகனை எப்படி சீர்திருத்துகிறார் என்பதையும் மிக அருமையாகவே விளக்குகிறது. பரமத்தகப்பனாகிய கிறிஸ்து ஒரு பக்கம் நம்மிடத்தில் அன்பை காட்டுகிறார், இன்னொரு பக்கம் சில நேரங்களில் பிரம்பையும் எடுக்கிறார். இது சொல்லுகிறேன், கவனியுங்கள். ஒரு பிள்ளை தவறு செய்யும் போது தகப்பன் சில நேரங்களில் தண்டிப்பது போல அன்பான ஈஸியாய் நீங்கள் வெளியே வரக்கூடிய அளவுக்கு என் ஆண்டவர் உங்களை சில நேரங்களில் சிட்சிப்பார். நீங்கள் ஒரு நாளும் தேவனுக்கு விரோதமாக எழும்பிடவே கூடாது. ஒன்று சாமுவேல் 2:25 நீங்கள் படிப்பீர்களானால், மனுஷருக்கு விரோதமாய் மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் நியாயம் தீர்ப்பார்கள், ஆனால் ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார்? அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்ல கேளாமல் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமானார். கவனிங்க, தகப்பன் சொல்லை கேளாதவர்களை கர்த்தர் சங்கரித்தார். சில நேரங்களில் தகப்பன் சொல்லை கேட்காத பிள்ளைகளை தகப்பன் சங்கரிக்கலனாலும் தகப்பன் தண்டிக்கலனாலும் என் ஆண்டவர் வருத்தப்படுவார். தகப்பன் பேச்சை கேட்காத பிள்ளைங்களை சில நேரங்களில் கர்த்தரை பிரம்பெடுப்பார். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் தகப்பன் தாய் பேச்சுக்கு கீழ்ப்படிவுங்கள். இன்றைக்கு கிறிஸ்துவ பிள்ளைகள் தான் அதிகமாக பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் போய்கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நம்ம திருச்சபை பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், தகப்பன் பேச்சு கேட்காத எந்த பிள்ளையானாலும் தகப்பனே வெறுத்து போ என்று போய்விட்டாலும் பரம தகப்பன் சில நேரங்களில் பிரம்பு எடுப்பார் என்று சொல்லிக் கொள்கிறேன். வேதத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. ஆசாரி நாங்கள் இருக்கிற ஏலியின் குமாரர்கள் கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அநேக பொல்லாப்பான காரியங்களை செய்து வந்தார்கள். 1 Samuel 2:13-14, 15, 16, 17 உங்களுடைய வீடுகளில் பொறுமையாக சென்று பாருங்கள். அந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு காணிக்கைகளை செலுத்தும் பொழுது வெறுப்போடு கூட செலுத்தினார்கள், ஒரு உணர்ந்து செலுத்த முடியவில்லை. காரணம், இந்த ஏலியினுடைய குமாரர்கள் அவர்கள் கொடுக்கிற காணிக்கைகளை எல்லாம் பலவந்தப்படுத்தி தங்களுக்கு என்று எடுத்துக்கொண்டார்கள். இது கர்த்தருடைய பார்வைக்கு மிகவும் கோபமாக இருந்தது, தகப்பனுக்கும் எரிச்சலை உண்டாக்கியது. தகப்பன் சொல்லியும் பிள்ளைகள் கேட்கவில்லை, என் ஆண்டவர் கோபப்பட்டார். என் அன்புக்குரிய தேவ ஜனங்களே, சில நேரங்களில் தகப்பன் சொல்லும் பொழுது தகப்பனுடைய பேச்சுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் இருப்பதனால் கர்த்தரே சில நேரங்களில் கோபப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். பெற்ற தகப்பனையும் தாயினுடைய வார்த்தைகளையும் நான் அசட்டி பண்ண மாட்டேன், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்மை சுமந்து செல்லும் தகப்பன் கிறிஸ்து பரலோகத்துக்கு கொண்டு போகிற வழியில் சில நேரங்களில் நீங்கள் நானும் தவறு செய்யும்போது கர்த்தர் சில காரியங்களை எச்சரிப்பார், சிலவற்றை உணர்த்துவார், சில நேரங்கள் பெரம்பிளை தட்டு தட்டுவார். இதெல்லாம் நினைத்து கோபப்பட்டு அவரை விட்டு விலகிவிடாமல் அதை ஏற்றுக்கொண்டு தன்னை சீர்படுத்தி வாக்குத்தத்தம் பண்ணின பரலோகத்துக்கு நான் எப்படியும் செல்ல வேண்டும் என்று உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் நிச்சயம் ஒரு தகப்பனை போல உங்களை சுமந்து செல்லுவார். என் அன்புக்குரிய தேவ ஜனங்களே, நான் முடிக்க ஆசைப்படுகிறேன், இன்றைய நாளிலிருந்து பரம தகப்பன் இயேசு கிறிஸ்து உங்களை கரிசனையோடு சுமந்து பராமரித்து வழிநடத்துவார், சீர்படுத்தி சிட்சித்து அன்பாய் அழகாய் உங்களை கரங்களை பிடித்து பரலோகம் கொண்டு செல்லுவார்.
கண்களை மூடுங்கள் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசின வார்த்தையை நான் மறுபடியும் உங்க சிந்தைக்கு நேராய் கொண்டு வருகிறேன் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து செல்வது போல கர்த்தர் உன்னை சுமந்து செல்ல போகிறார் நான் முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்து வந்தேன் நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் இதுவரை உன்னை ஏந்தி வந்திருக்கிறேன் சுமந்து வந்திருக்கிறேன் இனிமேல் உன்னை சுமப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் அன்புக்குரிய தேவ ஜனங்களே இருந்த இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை என்னை சுமந்து செல்ல ஒருவர் உண்டு அநேகர் தனிமையில் இருக்கும் போது யோசித்த யோசனைகள் அநேகம் உண்டு நான் தனியா இருக்கிறேன் ஒண்டியா இந்த வீட்டில் இருக்கிறேன் தனி நபரா வீட்டுக்குள்ள இருக்கிறேன் நான் விழுந்தாலும் என்னை தூக்குவதற்கு யாரும் இல்லை நான் படுத்தாலும் என்னை கவனிப்பதற்கு யாரும் இல்லை நான் நோய் வாய்ப்பட்டு கிடந்தாலும் என்னை கவனிப்பதற்கு யாரும் இல்லை என நினைத்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா நான் கழுக போல உன்னை சுமக்கிற மகளே நான் கழுக போல உன்னை உயரத்துல உன்னை அனுபவத்துக்குள்ள ஒரு மகிழ்வையின் அனுபவத்துக்குள்ளே உன்னை சுமந்து செல்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் ஒரு மேய்ப்பனை போல கர்த்தர் தன்னுடைய மடியிலே வைத்து தன் அன்பை வெளிப்படுத்துகிறார் ஒரு மேய்ப்பனை போல கர்த்தர் உன்னை மடியிலே வைத்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற ஆசைப்பட்டு கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தைகள் கேட்கும் பொழுது உங்களுக்குள்ளே ஆறுதல் வருவதாக ஒரு தகப்பனை போல கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் ஒரு தகப்பனை போல கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் இனிமேலும் என் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை சுமப்பேன் விதத்தில் அநேக வசனங்கள் படிக்கும் பொழுது சுமந்தார் பாவங்களை சுமந்தார் நோய்களை சுமந்தார் பாடுகளை ஏற்றுக்கொண்டார் துக்கங்களை சுமந்தார் அவர் எல்லாவற்றையும் சுமந்தாலும் இன்றைக்கு என் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை சுமப்பேன் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை நான் சுமந்து தீர்த்ததல்ல இனியும் உன்னை சுமக்க ஆயத்தமா இருக்கிறேன் உங்களை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுங்கள் ஒரு தந்தையை போல என்னை தோளின் மேலே தூக்கி சுமந்திடுவா இயேசு தூக்கி சுமந்திடுவா ஒரு தந்தையை போல என் தோளின் மேலே தூக்கி சுமந்திடுவா இயேசு தூக்கி சுமந்திடுவா ஒரு தந்தையை போல என் தோளின் மேலே தூக்கி சுமந்திடுவா இயேசு தூக்கி சுமந்திடுவா துணையாக நின்றிடுவா துயரெல்லாம் போக்கிடுவா துணையாக நின்றிடுவா துயரெல்லாம் போக்கிடுவா கலங்காதே சகோதரனே கலங்காதே சகோதரியே அவர் மரித்தார் சிலுவையிலே கலங்காதே சகோதரனே கலங்காதே சகோதரியே அவர் மரித்தார் சிலுவையிலே ஒரு தந்தையை போல என்னை தோளின் மேலே உன்னை தூக்கி சுமந்திடுவா இயேசு தூக்கி சுமந்திடுவா ஒரு தந்தையை போல உன்னை தோளின் மேலே தூக்கி சுமந்திடுவா இயேசு தூக்கி சுமந்திடுவா கரங்களை வைத்து சொல்லுங்கோ எத்தனை அன்பு என்மேல் எத்தனை பாசம் என்மேல் இதற்கு ஈடு என்ன தருவேனா இதற்கு ஈடு என்ன தருவேனா தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ சுமந்ததை நான் மறப்பேனோ தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ சுமந்ததை நான் மறப்பேனோ எத்தனை அன்பு என் மேல் எத்த
எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, ஓ இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, ஒரு தந்தை போல என்ன தோளின் மேலே தூக்கி சுமந்திடுவான் இயேசு, தூக்கி சுமந்திடுவான். சேர்ந்து பாடலாம் ஒரு விஷயம் கூட, ஒரு தந்தையை போல என்ன தோளின் மேலே தூக்கி சுமந்திடுவான் இயேசு, தூக்கி சுமந்திடுவான். வலது கரத்தை வைத்து சொல்லுவோம், அப்படியே துணையாக நின்றிடுவார், துயரெல்லாம் போக்கிடுவார், துணையாக நின்றிடுவார், துயரெல்லாம் போக்கிடுவார். எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவே, இதற்கீடு என்ன தருவேனா. என் அன்பு ஆண்டவரே, கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் உன்னை சுமப்பேன், ஒரு கழுகு போல உன்னை சுமந்து உன்னை உன்னதத்தினுடைய அனுபவத்துக்கு கொண்டு செல்லுவேன் என்று எங்கள் சபை விசுவாசிகளை பார்த்து சொன்னதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரு மேய்ப்பனை போல நான் உங்களை சுமந்து சென்று என்னுடைய அன்பை வெளிப்படுத்துவேன் என்று சொன்னீங்களே, உங்க அன்புக்காக நன்றி அப்பா. ஒரு தகப்பனை போல நான் உங்களை சுமந்து உன்னை வழி நடத்துவேன் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீங்களப்பா, அதற்கு நன்றி செலுத்துகிறேன். இதுவரையிலும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பு பிள்ளைகள் சோர்ந்து போய் நொந்து போய் என்னை யார் நடத்தி செல்வார்கள், என்னுடைய வயது ஆன காலங்கள் ஏற்படும் போது நான் தனியா இருக்கிறேனே, என்னை யார் கவனிப்பார்கள் என்று மிகுந்த ஏக்கத்தோடு இதுவரை இருந்தாலும் இன்றைக்கு இந்த வார்த்தை என் அன்பு ஜனங்களை தேர்த்துக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் உம்மை சுமப்பேன், நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை நடத்துவேன் என்று இன்றைக்கு எங்களுக்கு ஒருவர் பேசியிருக்கிறீங்கப்பா. சுமந்து செல்லுங்கப்பா, சுமந்து செல்லுங்க பிள்ளைங்களை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். காட் பிளெஸ் யூ.